டிவி. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸோ விக்ரமனோட ஃபேமிலி வந்தாங்க, என்னென்னலாம் நடந்ததுன்றதை பார்த்துடலாம். பட் அந்த ப்ரோமோ பார்த்துட்டேன், செகண்ட் ப்ரோமோ, அது லைவ்லேயே வரப்போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில், கரெக்டான சுச்சுவேஷன் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்துடலாம். ஸோ ரெண்டு வீடியோ ஆக்க வேண்டாம்ன்ற முடிவால் சரி. அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவோட சாங் போட்டு விக்ரமன் ஃபேமிலி உள்ளே வந்தாங்க. ஸோ விக்ரமன் ஃபேமிலி வந்தவொடனே, ஸோ விக்ரமன் அவ்வளோ எமோஷனலால, பட் அவங்க அம்மா ஸோ பையனை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்காங்கல்ல, ஸோ எமோஷனல் இருக்குதுன்னு செய்யும். அவங்க அப்பா நான் சூப்பராக ஹேண்டில் பண்ணாருங்க. விக்ரமன் கிட்ட இந்த காமன் கம்போஸ்ட் எங்கே வருதுன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து கிளியராக வருது. அவங்க அப்பா பாயிண்ட் பேசுறது எல்லாமே விக்ரமனுக்கு அவர் மூலியமாக தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கிளியராக தெரிஞ்சுது. எல்லாரும் வரவேற்றுட்டு அசிம் வந்து எதனா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, ஸோ எல்லாம் இந்த கேமுக்காக அப்படின்ற மாதிரி வந்தவொடனே ஆஜராயிட்டார். அப்ரூவர் வர மாதிரி அசிம் அப்ரூவர் ஆயிட்டார் அந்த இடத்துல. சரி ஓகே, பரவாயில்ல, தப்பு இது உணர்ந்துட்டு அப்ரூவ் ஆனீங்கன்னா ஓகே, இதுக்கப்புறம் மீண்டும் தொடராத பார்த்துங்க அசிம் அப்படின்றதுதான் ஒரு அட்வைஸ் எனக்கு. பார்க்கும்போது இப்போ மற்றவங்க பார்க்கும்போது இப்படி தெரியுறமே நம்ம பண்ணிட்டுமேன்ற ஃபீல் ஆகுதுல. ஸோ அந்த ஃபீல் வராமல் இருக்கணும், நீங்கள் அதை மாறிட்டீங்கன்னா நல்ல விஷயம்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி எல்லாரையும் நல்லபடியாக பேசிட்டு இருந்தாங்க. இவங்களும் ட்ரை பண்ணாங்க, அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் யார் எப்படி இருக்கா இருந்தா இருக்காண்டு எல்லாம் ட்ரை பண்ணாங்க. அதான் பிக் பாஸ் எல்லாம் சொல்லி அனுப்புவாங்களே அதே டைலாக் சொல்லி எல்லாம் கம்மனு பிடிச்சிட்டாங்க. தனியாக போய் பேசும்போது விக்ரமனை பற்றி, ஸோ இந்த மாதிரி டாஸ்க்லாம் நல்லா பண்ணுற, இதெல்லாம் பண்ணுற, ஜாலியாக இரு, ஸோ நீ எப்படி இருக்கு அப்படியே இரு, எல்லாத்தையும் கரெக்டாக பேசுகிற, அதுக்கேற்ற மாதிரி இரு, கமல் சார்லாம் வந்து உன்னை பாராட்டுறாரு, பாட்டு பாடுறது, டான்ஸ் பாடுறது, இதெல்லாத்தையும் பாராட்டுறாரு. நீ எப்படி கேம் விளையாடு அதே மாதிரி விளையாடு. அதுக்கப்புறம் நீ ஒரு உங்கள் சாரை பற்றி சொன்னல, அந்த சாருக்கு பேட்டி எடுத்தோம், நாங்கள்லாம் போனோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு, அதுவும் அறம் வெல்லும்ன்றது செம ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஏமா நீங்களும் வந்து சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இன்னசென்ட்டாக வீக்கெண்ட் எபிசோடில் என்னென்னலாம் நடந்ததோ எல்லாத்தையும் பாராட்டிட்டாங்க. கமல் சாரோட அந்த லெட்டரும் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு இப்படின்றத மொத்த விஷயத்தையும் அவங்களால எப்படி சொல்ல முடியுமோ அந்த விஷயத்தில் சொல்லிட்டாங்க. பட் இன்னசென்ட்டாக தான் சொன்னாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. பட் அறம் வெல்லும்ன்ற டைலாக் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றத விக்ரமனுக்கு சொல்லிட்டாங்க. ஹவுஸ் மேட்ச் பல முகையில் கேட்டு விட்டாலும் அவர் எல்லாம் காமனாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இந்த வீட்டில இருந்து நீங்கள் வெளியே போகும்போது எல்லாம் பாசிட்டிவாக போங்க. ஸோ ஒரு செடி விளைக்குதுன்னு வச்சுங்க, அது பேர்ச்சி மூலமாக இருக்கிறதும் வேப்பங்கொட்டையாக இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி எடுத்துட்டு போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஸோ உடனே அமுதவாணி கேட்குற, வேப்பங்கொட்டை யார், அந்த பேர்ச்சி மூலம் யார் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. அவர் சொல்லலை, காமனாக ஒவ்வொருத்தர் ஜென்ரலாக என்னென்ன சொல்லுமோ அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. பட் அவங்க அப்பா பேசுகிற விதம் எல்லாமே க்யூட்டாக அந்த இதுவாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் விக்ரமனோட மேரேஜ் பேச்சு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ மேரேஜ் வெளியே போனவொன்னே மேரேஜ் பண்ணிடணும், அவனை பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெளியே போனவொன்னே விக்ரமன் மேரேஜுக்கு தயாராகுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க அப்பா ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன், மேரேஜ் வந்து என் பையனுக்கு எப்படி பிடிக்குதோ அவனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நானாக போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஸோ அவனே ஒரு பொண்ணு பிடிச்சிக்கு இதை சொன்னால் கூட எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் போனாங்க, அதுலயும் இதுலயும் ஒரு பிட் அடிக்கிறதா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்பா அம்மா டிஸ்கஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சவுண்டா சொல்றது வந்து விக்ரமனுக்கு கேட்கும் பக்கத்துல. ஸோ அந்த மாதிரி சவுண்டா ஒரு ஆன்சர் சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு பாயிண்ட் வந்துருச்சு. லாஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எஸ் காமிச்சு டிஸ்கஸ் பண்ணி நோன் மாத்துறாங்க. விக்ரமனா அதுக்கேற்ற மாதிரி நோன் மாத்தணும்னு அந்த பாயிண்ட் கேன்சல் பண்ணிட்டு வெறும் 100 மதிப்பெண்கள் தான் எடுத்தாரு. பட் இப்போ கூடிய சீக்கிரத்துல வெளியே போனவொடனே விக்ரமனுக்கு மேரேஜ் வெயிட்டிங்கே சூனு கைஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.